வெல்கம் டு விஜிஸ் ஃபீஸ்ட் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பைஸியான டேஸ்டியான ஏக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் இது இது இடியாப்பம் ஆப்பம் சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு நாலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் பெப்பர் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் கசகசாவும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது திருப்பி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கறிவேப்பில் ஒரு பிடி புதினா ஒரு பிடி கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் ரெண்டு பெரிய தக்காளி ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி அதையும் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா ஒரு சின்ன தக்காளி கறிவேப்பில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அதையும் வதக்கினதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தண்ணி ஊற்றக்கூடாது அந்த எண்ணெயிலே தான் நல்லா வதக்கணும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கோங்க இதில் ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோல் அந்த வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட் போட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கொதி வந்த உடனே நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்குறோம் முட்டை அதை வந்து இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த முட்டைக்குள்ளே நல்லா இறங்கும் இப்படி நீங்கள் ஸ்லிட் பண்ணாமல் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் அந்த மசாலாவோட டேஸ்ட்டு முட்டையில் இறங்காது அதனால தான் ஸ்லிட் பண்ணி போடுறது ஸ்லிட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு த்ரீ மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம்ல அந்த பொடியும் ஒரு பிடி கொத்தமல்லியும் சேர்த்து சிம்மில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் தான் அந்த டேஸ்ட்டு பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் எனக்கு அனுப்புங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ